கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே, கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேனே நான் ஒரு முட்டே. முடித்து பார்த்த பார்வையில் விழுந்தவன் உன் பார்வைக்காகவே தவித்தவன், இரு கரம் எடுத்து என ஆதரித்து ஒரு மனதாகி உயிராயிருந்து இருவரும் இணைந்து இன்பத்தை பகிர்ந்து இருந்திட வேண்டும் கண்மணியே, இந்த வரம் தர வேண்டும் பெண்மணியே. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. கொண்டாட்டி பேச்சை கேட்டிடும் மேற்கு பொன்னும் மணியும் குவிந்திடும் பாரு, நீராதி வீர வெளியிலே அவன் கொண்டாட்டி தாச வீட்டிலே. தலையணை இருக்கு மந்திரம் போல, கலைகளை பாடும் தந்திரத்தோட, ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்தால் உத்தமமான வாழ்க்கையடா, இதை உணர்ந்து நடந்து வாழுங்கடா. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. கட்டில் மேலே இருக்குது மெத்த, கட்டிக்கிட்டேன்னு நான் ஒரு முத்தே. சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி, சம்சாரமே சரணமடி நீ சம்மதிச்சு வரணுமடி. தைலாண்ட் 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 எஸ் கே ரகுராமன், எஸ் கே ரகுராமன், எஸ் கே ரகுராமன். சீதா சீதா சீதா. ஏம்மா உன் புருஷனை நீ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, என்னம்மா காரணம்? இந்த விவாகரத்துல உங்களுக்கு ஒன்றும் சம்மதம் கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏம்மா உன் புருஷன் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லங்க. வேற ஏதாவது பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தாரா? அப்படிப்பட்ட கெட்ட புத்தியெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்போ அவர் உடம்புல ஏதாவது தீராத வியாதி இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆண்மை இல்லாதவரா? எதையும் மறைக்காம சொல்லுமா? எந்த காரணமா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அப்பதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு சபல புத்திக்காரனோட வாழ்ந்துடலாம், ஒரு முரடனோட வாழ்ந்துடலாம், ஒரு குடிகாரனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு முட்டாளோட வாழ முடியாது சார். என்னம்மா சொல்ற? அப்பா பிள்ளையாரப்பா, என்னை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, திருக்கங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய மேதைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்ம ரெண்டு பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிவிக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தேங்க உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வீடு நிறைவேற்றி வச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே 108 தேங்க உடைக்கிறேன். இதுல ஒரு தேங்க கூட குறைக்க மாட்டேன். ஏமா, நான் சாமி கும்பிட்டு உனக்கு கிண்டலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறிய. நீங்க சாமி கும்பிடத்தை பார்த்து நான் ஒண்ணு சிரிக்கல. அப்பதான் சிரிச்ச? முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையாரப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். முருகர் கோவிலா? சொல்லுமா, நான் எப்பவும் எதையும் கொஞ்சம் விவரமாட்டா செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோவில்னு. ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போய் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் லூசு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இது நாள் எப்பதான் திருத்த போயோ? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா, என்ன இந்த ஆளு? சம்திங் ராங் வித் ஹிம். தேங்காய் கடை வச்சா தேங்காய் கடை வைக்கிற, பூ கடை வச்சா பூ கடை வைக்கிற, செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிற, எல்லாத்திலுமே போட்டி தானா? நீ என்ன முடியும், அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு வேப்பாட்டி வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கவியா? போயிட்டான். ஏமா பணம் எவ்வளோ? 50 பைசா. ஒரு 10 பைசா கொடுப்பியா? ஏமா அறிவு இருக்க உனக்கு? இப்படி நிறுத்துறிய, நான் எப்படி போறது? யாருக்கு அறிவு இல்லங்கிற? உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? யோ, உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டியில. எது? இது உன் வண்டியா? இது எப்படி என்கிட்ட வந்தது? என்ன கேளு, எப்படி வந்துச்சுன்னு. சரியான சாவு கிராகி, இறங்கியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல்ரெடி ரெடி உள்ள இருக்கணும். இறங்கி தொலையா. படி புடி. மூச்சுக்கிட்டியா? கொஞ்சம் வாங்க, மூச்சை பாரு. பாய வேலையை பார்த்துட்டேன். Thank you.
பாட்டி, கூலி ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க, நடவு உண்டா இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன கேட்டா அவ அண்ணனை கேக்கணும். அந்த தரித்திரம் புடிச்சவ எங்க போனானோ? பாட்டி, அண்ணனை தரித்திரம் புடிச்சவான்னு சொல்லாத, அது காதுல விழுந்துச்சு. நீ அப்புறம்தான் ஏண்டி மரகதம், அவ எங்கதான் போனா? குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்டோடத்துல விழுந்து கிடக்கும், இல்லைன்னா யாருகிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கிறியே, இந்த சனியனை விட்டு தொலைக்க கூடாதான். பாட்டி, ஒருத்தனோட ஒரு நாள் பழகினாலே மறக்க முடியல, இதோட 5 வருஷம் பழகிட்டேன், எப்படி மறக்க முடியும்? நீ கூட செலவு போடுற, விட்டுட்டியா? எப்படி பாயிண்ட்? கெட்டு போனவங்களை திருத்திடலாம், ஆனா கெட்டு போகணும்னே முடிவு பண்ணவங்களை திருத்தவா முடியும் பாட்டி? தங்கச்சி வாய திறந்துட்டா என் மேல் தத்துவம் தான். ஏண்டா, உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நானா? என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன் சொன்ன? இப்ப பாரு, ஏமா தங்கச்சி ரேடியோல போய் பண்ணி என்னாச்சு? சாங் எல்லாம் எப்போ ஓகே ஆயிடுச்சு, வர 15ஆம் தேதி ரேடியோல கேக்குறீங்க. இப்ப பாரு பொறுப்ப. என்னடா இவ்ளோ யோசிச்சு சொல்ற? வாடங்க முதலாளி. புடி, இந்த பணம் ரேடியோ புட்டி வாங்குற, 15ஆம் தேதி என் தங்கச்சி பாட்ட கேக்குற, என்கிட்ட வந்து பாடி காட்டுற, புரியுதா? ராஜா, என்ன பாரு ராஜா, இங்க பாரு. என்ன இவன் எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டுவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா, அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லற எவ்வளவு கொடுத்தனுச்சுது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய், வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்ற கண்ணா, எவ்வளவு கொடுத்தனுச்சுது? கடை சொல்லி ஸ்டெப் கட்டி கட்டிட்டு சொல்லுச்சு. என்னங்கடா இது, ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க? நீங்க கோழிக்கு கிராப் வெட்டணும், 2 முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கண்ணே, யா கோழிக்கு கிராப் வெட்டி விடுக்கடா?
என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா? இது சந்தை கடை இல்லைங்கண்ணே, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப்ப வெட்டி விட்டீங்க, ரெண்டு முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்திரபாபன் தானே சொன்னாரு. ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க, இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா, உங்க கூட எல்லாம் பெரிய ரோகனையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதான் வேண்டாமா? என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் ரெண்டு முட்டை போடும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கவரம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாரு, கொலாபரேஷன் குடும்பம் ஐயா. இவர் கத்தியோட வந்து ஆடையில்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மனசு புண்படுது. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்களே வாங்க. என்ன விஷயம் சொல்ல? இத சாப்பிட. சாரிடி. ஏய், என்னாச்சு உனக்கு? சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலேயே என் கழுத்துல ஏறின தாலி, அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இதெல்லாம் சாப்பிட முடியும்? சாரிடி. ஆமா, அப்படி என்ன ஸ்வீட்டான விஷயம்? ஓ, அதுவா? வர 15ஆம் தேதி என் பாட்டை ரேடியோல பிராட்காஸ்ட் பண்றாங்க. என்ன பாட்டு? உணவு சொல்லவில்லை பகியை, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை பகியை, உறக்கம் கொள்ளவில்லை. மனம் இரும்பவில்லை பகியை, மலர் பிடிக்கவில்லை. மனம் இரும்பவில்லை பகியை, மலர் பிடிக்கவில்லை. உணவு சொல்லவில்லை பகியை, உறக்கம் கொள்ளவில்லை. கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி, பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி. கோல கிளி மொழியும் செவியில் குத்தலெடுத்ததடி, கோல கிளி மொழியும் செவியில் குத்தலெடுத்ததடி. நாலு வைத்தியரும் இனிமேல் அம்புதற்கில்லை என்றார். பாலத்து ஜோசியனும் கிறகும் படுத்தும் என்று விட்டார். உணவு சொல்லவில்லை பகியே, உறக்கம் கொள்ளவில்லை. உணவு சொல்லவில்லை பகியே, உறக்கம் கொள்ளவில்லை. ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல், கனவு கண்டதிலே
ஒரு நாள் கண்ணுக்கு தோன்றாமல் இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டா இனம் விளங்கவில்லை எவனோ என்னகம் தொட்டு விட்டா நினவ கண் விழித்தேன் சகியே வேணி மறைந்து விட்டான் மனதில் மட்டிலுமே புதிதோர் மகிழ்ச்சி கண்டதடி உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை மனம் இருந்தவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை மனம் இருந்தவில்லை சகியே மலர் பிடிக்கவில்லை உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை உணவு செல்லவில்லை சகியே உறக்கம் கொள்ளவில்லை உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் இது என்ன பாட்டு பிஸ்கோத்து ஆமா உனக்கு என்ன பாட்டு வேணுங்கற கூப்பிடுவாங்க அண்ணாத்தியா அண்ணாத்தா அண்ணாத்தா யார் இவன் தான் உங்க அண்ணாத்தியா நான் இல்லம்மா அவர் பெரிய மேத ஜீனியஸ் அவர் பெரிய அறிவாளி அண்ணாத்தா ஹலோ அண்ணாத்தா இந்த ஆளு தான் அண்ணாத்தியா இந்த வீட்ல இந்த பாட்டு மட்டும் இல்ல வேற என்னென்னமோ வரும் வினோதமான வீடு போய் பாரு போறேன் ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும் இது எப்படி தெரியுமா நாங்க என்ன புத்தகம் படிக்கல நினைச்சீங்க இது பாரதியார் பாட்டு நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும் எந்த அருமையான பாட்டு அது அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா நிறுத்து நிறுத்து பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்த விட வழியா யாரு வேணாலும் எந்த ராகத்தை வேணாலும் பாடலாம் ஆனா அது மக்களுக்கு போய் சேரணும் இன்னொன்னு முக்கியமானது நீ பாண்ட ராகத்தை விட நான் பாண்ட ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் என்னடா சொல்ற புரியலையா இலவசம் மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20 இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது போலீஸ்காரமாவா தான் இருக்கணும் பாரு மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சுட்டு நேற்று மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல இருக்கட்டும் இருக்கட்டும் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது தூக்கம் என்ன தூக்கம் ஐய மூஞ்சி முகர கட்டையும் பாரு நாலு எலக்ட்ரிக் ட்ரெயின் முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட குறட்டை வேற விட்டா தாமரை வரைக்கும் போகும் எந்திரிங்க எந்திரிங்க என்ன கொஞ்சம் அசந்தப்படுத்த அதுக்குள்ள சுத்தி சோறு எழுப்பிட்டானுவா ஆமா இவர் பெரிய சலீமு இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க என்னதே பொழுது விடிஞ்சிருச்சா ஐயா சலீமு பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க அப்படியா அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன் மறுபடியும் எழுப்புவ இல்ல இடிச்சிருவேன் இந்தாங்க மத்தியான சாப்பாடு கை செலவுக்கு 5 ரூபாய் எதுக்கு காலையில பேப்பர் பார்த்தேன் அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கறாங்களாம் எடுக்கட்டும் எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல எனக்கு ஆட்சேபணம் இருக்கே உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அலுத்து போயிட்டேன் அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 51 வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம் வீட்டுக்கு வரக்கூடாது ஆமா அப்ப நான் எங்க போவேன் அங்க போய் படுத்துக்கிறேன் பிஞ்சிட கோயில் சத்திரத்துல தூங்கறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும் அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும் அப்ப வெளியே போவானே இங்கே இருந்துருவோம் வழக்கமா எவன்டா நாங்க பூ பறிக்கிறது அப்பா நம்மள இல்ல ரகு நீ எங்க போயிட்ட இதை வரமா டாய் குடி அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு வந்துடுறேன் டாய் குடிச்சிடாத தலையில கொத்து கொத்தா முடி முடிஞ்சிடும் அப்புறம் அசிங்கமாயிடுவேன் பை பை போயிடாத இன்னும் என் திறமையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு வந்து காட்டுறேன் ரகு கண்ணா என்னம்மா ஒடியா ஒடியா என்னம்மா ஸ்கூலுக்கு போட்டியா ஆமா நான் ஸ்கூலுக்கு பரப்பிட்டேன் இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா இங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா கண்ணு இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பாத்துட்டு வாப்பா இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க எனக்கு மட்டும் 5 ரூபாய் இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் குறைச்சிட்டேன் வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட என்ன வெளியே அனுப்புவியா ஆமா ஏமா
அப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு அப்ப நல்லா தானே? அத நான் செய்ய மாட்டேங்க. உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கெட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே யார் அது சிரிக்கிறது? கன்னடிக்காரர் பத்தி பட்டி வச்சிருக்கியா? அப்பா நான் புள்ள கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திட்டியது இப்படி பிச்சுட்டு கெட்ட பட்டாளி. அடடே மீரா வா வா. யாரது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு திரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதனால நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இவ ரேடியோல பாடின பாட்ட உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும் போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு, அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நானும் அவரை மாதிரியே பெரிய விஞ்ஞானியாக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்ல திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் நினைச்சா அவங்களை லூசன்டா சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேர் என்னம்மா? சீதா. நல்ல பேரு. அடிக்கடி வந்துட்டு போம்மா. மீரா கூட்டிட்டு வா. வா வாங்க. நல்ல புருஷன் நல்ல புள்ள உட்கார்ந்துருக்கிறத பாரு. ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து இது என்ன தலையில? சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்ன புருஷன் புள்ள ரெண்டு பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு கூட்டி இருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டேன்னா வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்கினது இந்த வீடு, அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். கரெக்ட்டா? அப்படியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றேன். யோ பாய, அப்படி ஏன் பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காயா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திய, இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க என் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது. என் கூட லண்டன் வந்துருங்களே, நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா இந்த மூதேவி பிறந்தா. அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விடு, தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் 1-7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா டாட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட இருக்குங்க, இதுக்கு மேல பேசுனீங்க நின்னீங்க, உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் வரட்டுமா? இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். குடுமா பாவம் அண்ணா. குறா குறை அடடே நம்ம தோஸ்த். ஹலோ, குட் மார்னிங். என்ன ஒத்துவ பாத்தியா? அந்த காலத்து ஆச்சே சீதா பிராட்டிக்கு கல்யாணம் கொண்டு போச்சான். இந்த காலத்து ஆச்சே இந்த சீதாவோட புடைய கொண்டு போயிடுச்சு. காலம் அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேறி போச்சு. இத பாரு, நீ முளைக்கிறதுலயோ எகிரி குதிக்கிறதுலயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. அத வாங்கணும்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். ஆஹா, மூளைய பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உனக்கு உதவி செய்யலாம் வந்த பாரு. என்ன கவலைப்படுற நீ? இப்ப என்ன அந்த படம் வந்தா உனக்கு? இது சவர் நீ. யோ, என்னைய நீ வளையறியா? நீ சரி புரிஞ்சுக்கிட்ட. இவனு தான் உங்க இருக்குல்ல, அப்ப நானே அவுக்குறேன். எங்கிட்ட வேலை காட்டுற நீ. ஐயோ ரொம்ப வரமா குறை இருக்க.
நான் சந்தேகம் போட்டா ஜாக்கெட் மட்டும் போடுது. எனக்கு என்னங்க, எனக்கு புடவையும் வாங்கி கொடுங்கல ப்ளீஸ். இந்த ரகுராமன் வேலையை காட்டுறேன், இப்ப என்ன செய்யறேன் பாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறானா? ஐயோ, என்ன ஏமாத்துற நீ? இப்ப பார், புடவை தன்னால புடவை வைக்கிறேன். போல போல போடமாட்டே, அப்படி போட எடுத்துக்கமா. ஐயோ, தேங்க் யூ சார், தேங்க் யூ குரங்கன். ஐயோ, என் பேண்ட் உள்ள போத, கண்டிப்பா போத. ஏமா திரிக்கிற நீ? ஐயோ, தெரிஞ்சிட்டு திரிக்கிற நீ? ஏமா பேண்ட் நம்ம எப்படி ஊருக்குள்ள போறது? உடனே பாதி கூட சுத்திக்கிறேன். அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க ஆம்பளை இப்படியே போலாம், நான் பொம்பளை இப்படியே போறது? ஆள விடுங்க. சே, இந்த பொம்பளை எப்படி இப்படித்தான் பதிவு செய்ய போனோம், அடுத்த உபதம் ஆயிடும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படிதான் என்ன டீச்சர்? அப்படின்னா தன்னுடைய மகனை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் அந்த தாய்க்கு அவனை பெத்ததை விட பெரிய சந்தோஷம். அது சரி. என்னப்பா, ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒழுங்காத்தான் பாடம் கத்து கொடுக்கறீங்க, ஆனா உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் கத்து கொடுக்க தெரியலையே. இத சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தியா? அப்படி என்னமா தப்பா சொல்லிட்டேன்? அங்க பாருங்க இந்த கூத்த. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறண்டி, அஞ்சானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. ஏமா, இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, போறவங்க எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு, போறதா இருந்தா வேற வழியே போங்கள. ஏமா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றிய? காலத்தை பாருங்க, உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சுட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல, கொஞ்சம் தள்ளிக்குங்க, தாண்டி பாட்டி. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே, என்னாச்சு? அச்சோ, வாவ் டேய், வாவ் வாவ் ஐயா சொன்னா. தொகுதி பக்கமே வரமாட்டான். போறேன், என்ன நடந்தது? அது வந்து இந்த வந்து போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவனையே அடிச்ச சொல்லு. சொன்னா கோச்சிக்கிடுவீங்கன்னு. ஐயோ, எனக்கெல்லாம் இப்ப கோவமே வர்றது இல்லடா, நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேன். இப்ப உங்ககிட்ட நான் முதலாளி மாதிரி பழகுறேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகுறேன், ஒரு சகோதரன்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. என்ன நடந்தது வந்து? ஏற்கனவே இவன் அண்ணன் ஒரு பொண்ணோட ஊர் சுத்தி வந்தான்னு அவன் அப்பா ஆளை வச்சு அடிச்சுட்டான். அந்த பொண்ணு அரளி விதையை அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டான். அதே கவலையால இவன் குடிச்சு ஊர் புறாவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு வர்றான். பத்தாவதுக்கு இப்ப இந்த பொண்ணு வேற. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை கிழவிக்கு வளர்க்க தெரியலன்னு ஊர் என்ன தப்பா சொல்லாது. பாட்டி தானே ஆரம்பத்திலேயே அத கிள்ளி ஏறி சொன்னாங்க. கூட பிறந்தவ எனக்கு இல்லாத அக்கற, கூலிக்கு மாரடிக்கிற பய உனக்கு எங்க இருந்து வந்தது? Thank you.
ஒண்ணு இல்லம்மா, லேசா தலைய சுத்துது. உங்களால தான் முடியலையே, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? புள்ளைய பெத்துட்டனே, ஊர்ல எல்லாரும் புள்ளைய கேவலமா பேசுறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்கணும், அவனையும் நாலு பேர் மதிக்கணுங்கிறதுக்காக 100 படிக்கும் பூஜை செய்யறேன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மனசுல இருக்கிற ஆசை உடம்புக்கு தெரியலேம்மா, முடியல, வயசாயிடுச்சுல்ல. என்ன சண்டை? அவ கோச்சிட்டு போய் மாடியில படுத்திருக்கா. உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அவளையும் சாப்பிட்டு சொல்லிட்டு நீயும் சாப்பிடு. தள்ளு, ஏண்டா மாவ தள்ளுற? வந்து பொறந்தியே. மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையா பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷம் இல்லாட்டின்னா எவ்வளவோ இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்தத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசி அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்தாஸ்திர வேண்டித்தான். எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? கோவரும்
முட்டை, முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்கிறது ஏண்டி? கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்காரா சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுட்டு இருக்கேன். பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கன்றாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க, தப்பு என்னமோ நடந்து போச்சு. இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அத விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சத்துன்னு உள்ள போகுது. அப்படியே மலர நினைவுகள்லாம் மலருது. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையிடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கறத நான் பார்த்தனே, இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ. கஷ்டம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அவ்வளவு இருக்கும். மரியாதையா அந்த பாட்டு எடுத்து முக்கியமா ஆராய்ச்சி பண்றல, சும்மா மூட கெடுத்துக்கிட்டு. ஐயா, வெறும் வயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குது. உனக்கு ஒழுங்கா சோறு இரு, என்ன ஆகும்? மூஞ்சி முகத்தையும் பாரு, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. சொல்றல நிறுத்த இல்ல படி. இப்ப நாங்க வந்த சொல்லிட்டே இருக்க, பண்ணிட்டே இருக்கியா? பண்ணு. முடியாது. அப்பண்ணு தேவையில்லாத விஷயம். பூ குடுனா கொடுத்துட்டு போக வேண்டிய தானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க, பழசா கல்யாணம் ஆனாங்க, எங்களுக்கு தெரியாது. என்னமா சொல்லிட்டா இப்படி வள்ளு நுழுற? நான் ஒரு மலம வாங்குவேன், ரெண்டு மலம வாங்குவேன், அது ஏன் இஷ்டம்? நீ என்ன கேக்குறது? ஏமா வயசு கேத்த புத்தி வேணா? 40 வயசுல நாயகன வருமாங்க. ஆனா உனக்கு இப்ப பேவனா புடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூவான முக்கியம். நீ பாட்டி பூவான தலை வச்சிருந்தியே, வீட்டுல சின்ன வயசுல மாட்டி தெரியல, அவளுக்கு பூவான குழந்தை உனக்கு. என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரில உனக்கு கோபம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. பெத்த கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச, பத்தா குறைக்கு உங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சோறு வேற போடுற, அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேப்ப, அப்புறம் புடவை வேணும்னு கேப்ப, நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி கட்டுறேன் இல்லையா? அப்பா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே? அம்மா பழமொழிதான் பெருசா சொல்றாங்க, ஜான் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு. வேலை வெட்டி இல்லங்கிறதுக்காக பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சீதா நீ கவலைப்படாத, இது என்ன பூ? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன
நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அத உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா வந்துட்டா என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, அம்மில ரெண்டு தேங்காய் பத்த வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். என் மடி, என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னு தான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா, சீதா, நாட்டுல வேலைதான் கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவே பிறந்திருக்க மாட்டேன். அடுத்த தினம் ஒன்று இருந்தா இந்தியா பிறந்தாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல பிச்சைக்கார பண்ணாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவை காணாமா? ஏங்க, உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா, நூறுதி தான் பாக்கி. நான் வேலையில அமெரிக்கா தான், நீயும் குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. எதுக்குன்னா என் புருஷ யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினமும் முந்தானியே புடிச்சு வந்துட்டு தண்டசோறு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. பின்ன வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்ய கூடாது? சொந்த தொழில் தானே? நானும் யோசிச்சேன், நீ சொல்ற மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை வெட்டி தெரியுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? அது சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 100,000 ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இத பாரு, உங்களை யாரும் நம்ம தயாரா இல்ல. ஒன்னா தேதி புறக்கட்டும், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? ரெண்டு லாட்டு சீட்டு வாங்கிட்டேன், அதை நம்பி தான் சொல்றேன். என்ன வெயில், என்ன வெயில். இப்படி புரட்ட விடுறான், தலைகளை கொடுத்துருக்கான். அம்மா, மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வரேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யார் அவன் திண்ணையில போட்டு தூங்கிட்டு இருக்கான் தீவட்டி தடிய? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, பாட்டி நீ பணத்தை வாங்கிட்டு வந்தியே, என் பேத்திக்கிட்ட தவறு முடி வாங்கி தரேன்னு என்னடா ஆச்சு? அவைய உயிர வாங்கறா, இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துட்டு இல்ல சவுரி முடிய கொடு. சவரி முடி ரெடி, நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரத. அப்பா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்துச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு, வாங்க இப்ப சாப்பிடலாம். திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாரு, தாடிய காணும், தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணும். மரியாதையா இறங்கி ஓடு. சாமி, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஐயோ, சாப்பிடா, எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரங்க, வரங்க. பிறந்த வீட்டுல பொண்ணுகளுக்கு நகை போட்டு அனுப்புறது, போற இடத்துல காலம் போட கண்ணை கசக்காம இருக்கிறதுக்காக அதை அவசரப்பட்டு கழட்டி கொடுத்துட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஃபேக்டரி வச்சு கொடுத்தாலா ஃபேக்டரி? எவனாவது ஆரம்பிச்சு அன்னைக்கே எரிச்சிட்டு வந்து நிப்பானா?
மாப்பிள்ள, என் தங்கச்சி என் வீட்டுல ஒரு நாள் கூட நான் அழுது பார்த்ததில்ல. ஆனா அவ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் சிரிச்சு பார்த்ததில்ல. இத புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல வேணாம், நான் வரேன். பாட்டி வா போலாம். என்ன தம்பி புறப்பட்டீங்க? இருந்து ஒருவேளை சாப்பிட்டு போங்க தம்பி. ஆமா, இந்த வீட்டுல கைய நினைக்கிற அளவுக்கு யாரும் கௌரவமா நடந்துக்கல. இங்க கைய நினைச்சா எங்களுக்கு தான் கௌரவம் குறைச்சல். பாடா போலாம். சீதா, இந்தம்மா இதெல்லாம் என்னாகங்க தான் வச்சுக்க. உனக்கு பிரியப்பட்ட மாதிரி பண்ணி போட்டுக்க. எனக்கு இதெல்லாம் எதுக்கு? இல்லம்மா, உங்க அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு போனதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அது எங்களைத்தாங்கிறது உனக்கு புரியாது. நீ வச்சுக்கம்மா. வேண்டாத. என்ன நீ, என் பொண்ணு என் வீட்டுல மூடியா இருக்கிறத பாத்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வச்சுக்க வச்சுக்கம்மா. அந்த செட் காட்டுங்க. என்னமா இது, நகை கடையில வந்து மணி வாங்குறியா? இதெல்லாம் குருவிக்காக வாங்க வேண்டியது. வீட்டுல யாரும் பெரிய கூட வரலையா? இரு, நான் செலக்ட் பண்றேன். அந்த மூணு அதை எடுங்க, அதை போட்டு பாரு. உன் நேரத்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப இடுப்பா இருக்கும், பாக்கிறது ரொம்ப கச்சிதமா இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாத்துட்டு போங்க. நல்லது சொன்ன இந்த காலத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. அதை எடுத்து உள்ள வைங்க, அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். அப்படிதான் வாங்கி. என்னங்க அங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இங்க வாங்கல. இல்ல, அங்க மணி வந்து அது பெட்டியை எடுத்துட்டு வாங்க. சரி, சீக்கிரமா வாங்க. வர வர. இங்க இருந்து பெட்டியை காணுமே. உங்க பைய செக் பண்ணோம். கையடியா இது செக்அப். என்னப்பா என்ன விஷயம்? என்ன இதெல்லாம் சந்தேகம்னு வந்தா செக் பண்ணி தான் ஆகணும். என்ன சந்தேகம்? செக்அப் என்னங்க இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையே சார். நாங்க யாரு, எங்க ஃபேமிலி எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இவர் தான் என் பக்கத்துல நின்னாரு, இவர் தான் எடுத்திருக்கணும். இது ஏமா விளையாட நீ சார். எதுக்கு சந்தேகம்? நாங்க வாங்க ரெண்டு பாக்ஸ் பாத்துருவோம். உடனே பாக்கறேன். கையடியா நீங்க பாக்கறது, நானே காட்டுறேன். ரெண்டு மட்டும் விட்டா அப்புறம் கொஞ்சம் அதுவே தான். அதான் காட்டியா? ஒண்ணு இன்னைக்கு சாடுக்கே சார். அச்சே, ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க, நீங்க போங்க. யூனியன் பாஸ் பண்றது எங்க? கே ஒண்ணுக்கு போறது எங்கன்னு கேட்டேன். கே கே ஒண்ணுக்கு போறது எங்கயா? அரே சல்ற பாகல். மேரா ஊபர் பிசப் கியா ஹை பாகல தும். சாரி ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னால நான் இவர்கிட்ட எதெல்லாம் நேசிச்சேனோ, எதெல்லாம் விரும்பினோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால ஒன்னொன்னு அப்படி
இந்த சின்ன விஷயத்த கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த ஒரு சம்பவத்தினாலதான் நான் இவர் கூட வாழ முடியாதுங்கிறத உணர்ந்த. அப்படி என்னமா நடந்துச்சு? என்னோட பெரிய ஜீன்ஸா சொல்லுவேன். ஆச்சரியமா இருக்க, பாறையில எப்படி விளைஞ்சிருக்கு? முதல்ல போய் லேப்ல ஆராய்ச்சி பண்ணி என் பேரு வர மாதிரி புதுசு ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். What is this? கலர் மாறணுமே, மாறலையே. Something wrong with the combination. உங்க வைஃப்க்கு அபாஷன் ஆயிடுச்சு. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிறது கூட சந்தேகம். நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றது? இல்ல பாட்டி, என்னால அழப் இருக்க முடியல. சத்தியமா சொல்ற சீதா, நான் உன்னை வெளியிட்டு வரல. பாரு, நெல் பேரை பார்த்தனா அதை ஆராய்ச்சி பண்ற நினைப்பில் உன்னை மறந்துட்டு வந்துட்டேன். இத பாரு சீதா, இந்த குழந்தை பிடிச்சது வருத்தப்படாத. நீ அடிக்கடி சொல்லுவல்ல நானே உனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா நடக்காது. சீதா, தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சீதா.
மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரோடு வாழ்வது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ, அதேபோல் புறச்சூழ்நிலையை மறந்து தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை உணராமல் முட்டாள்தனமாக நடக்கும் ஒருவரோடு வாழ்வதும் இயலாது என்பதை இந்த கோர்ட்டு மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறது. இந்து திருமண சட்டம் 10(1) பிரிவின்படி இருவருக்கும் ஒரு வருட காலம் ஜூடிஷியல் செப்பரேஷன் வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு இருவரும் பிரிந்து வாழ்ந்ததை இந்த கோர்ட்டில் ஒத்துக்கொண்டால் இருவருக்கும் சட்ட ரீதியான விவாகரத்து வழங்கப்படும். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சிதா, இதான் முடிவா? என்ன பாச்சு? எந்த பொம்பளையுமே தம் புருஷனை நாலு பேர் பெருமையா பேசணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தாண்டா, எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, வெளியில முட்டாள்தனமா நடந்துகிட்டா கூட கட்டின பொண்டாட்டிக்கு முன்னால தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட நடந்திருக்கியா? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணணுங்க? சரிங்க, இல்ல ஆயிருந்தா சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி. திருடு கூட தன் தேவிக்கு திருடுன்னு தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நியாயமாயிடாது. அதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற 10 பசிலித்தனமான பொண்ணு இல்லனா, மண்ணு எப்படியோ அதுல வளர பயிரும் அப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில உருண மாட்டேங்குதான். ஒருத்தர்கிட்ட முன்கோப்பம் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கும். அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கிட்ட குணம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் அவங்க போக்கிலேயே போய் மாத்த முடியும். அது இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பு. இது ஒண்ணு சிறப்பு இல்லடி. காலங்காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் இது. படிச்சு வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதடி. நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? என் புருஷனை திருத்துறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ண என்னால முடியல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்த. ஒரு வேலை வெட்டி இல்லாதவனோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா வெட்டி வேலை செய்யறவும் கூட வாழ முடியாதே. அப்போ எதிர்காலம்? அத பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். ஜோசியம், ஜோசியம், கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம், வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க, நீங்க பலபலப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்கெல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்டும் பிடிக்கும், பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு, அதுக்காக வாங்கி கொடுத்த அங்கவசரம். நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு, அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். வெண்ணிலாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு, அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு, அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. சரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். நாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறது நம்பவே முடியல. எங்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் நம்ம கிளியோட மகிழ ஒரு சீட்டை எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகளா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளியை விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாயித்தா விடியவாடா, யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டை எடுத்து போடுறாங்கன்னு. கிளி கிளி, ஐயோ என் கிளிய பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. கிளி போச்சு என்ன? கிளி போச்சு என்ன? ரகராங்கிற பேருக்கு ஒரு சீட்டை எடுக்க சொன்னேன், என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை.
உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும். ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க உங்களை கூட வழி இல்லாம போச்சு. இந்த நேரம் பார்த்தா பவர் கட் ஆகணும். ஏமா இது உண்மைதானே? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுடா. கோர்ட்ல அவன் பொண்டாட்டி அவனை முட்டான்னு சொன்னா அந்த அவமான தாங்காமத்தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இன்னும் உன்னை கேவலமா தான் பேச போறாங்க. இதுக்காகவா நான் உன்னை பிள்ளையா பெத்தேன்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம புள்ள பெரிய ஆளா வந்துட மாட்டானாங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கிறனாடா? நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இந்த முடிவுக்கு வந்த? உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, இந்த ஊரே உன்னை புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு நடந்து காட்டு. அதுதான் ஆம்பளைக்கு அழகு.
அதை விட்டுட்டு சாகணும்னு நினைச்சீன்னா எங்கேயாவது போய் செத்து தொலை. என் கண்ணு முன்னால வேண்டாம். நான் பெத்தது ஒரே புள்ள, அதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு போற போட. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீங்க? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும் போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னத நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களா. பக்கத்துல இருந்தீங்களா? ஆமா. ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா, அந்த நிலாவத்தான கையில புடிச்ச ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தரகரே டீ எடுங்க. பாமா சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ள எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா. ஏன் மாமா, முறை மாப்பிள்ள நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பாண்டா. போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்திருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். என்னமோ மூக்கு மேல கோவந்துச்ச, இப்ப பத்தியா கையும் கிளமா புடிச்சிட்ட. இதுக்கு என்ன? கல்யாணத்துக்கு காசு வேணுக்கிறதுக்காக பெத்த பொண்ண நாலு வாடகைக்கு அவர் வாடகை விட ஆரம்பிச்சிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னா ஊரியா உங்க ஊரு? சைக்கிள் கடையை விட கேவலமா போச்சு. காசு பண்ண இருந்தா கை நீட்டிறதா? கேளுங்க எந்த நியாயத்தை. முதலாளி, ஒருத்தர வேண்டாம் மிரட்டி நடந்ததை மறைச்சிடலாம், ஆனா இந்த ஊரையே மிரட்டி வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெரிய தியாக மாப்பிளம். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் பொண்ணு வாழ்க்கையில ஏண்டா இப்படி விளையாடுற? மாமா
வாய மூடுறா. ஏன் வாய மூடலாம்? மாப்பிள்ளையோட வாய மூடலாம். இந்த இருக்கற மாப்பிள்ளையோட அப்பா வாய மூட முடியுமா? சொல்லியா, வாயில என்ன எலி குஞ்சா முழுங்கிருக்க? கட்டின பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வக்கீல் இல்லாத பய நீ பேசுறியாடா? பொண்ணை பெத்தவங்களை தாண்டா தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம். அப்பா, மான ரோஷம் எனக்கு இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். அதெல்லாம் உங்களுக்கு இல்லனா நீங்க இங்கே நில்லுங்க. அப்படி போடுற ராசா. ஏய், மான ரோஷம் எல்லாம் என் கூட வாங்க. வந்து என்ன நடந்ததுன்னா, தம்பி, உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊர்கார பசங்க வாயை எப்படி மூடுறதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த ஊர்கார பயலுகளை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாவுட்டு போனா கூட கருமாதி எப்ப இலை எப்ப போடுவானு கேப்பானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை வீட்டுக்கு விட்டு போங்க. ஒழுங்க மலைக்கு போக பாரு.
எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பாள். அப்படியா? அல்பா சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா, காசு குடு. கடன் தான்? கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறியக்கூடாதுதான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல, நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா? ஆமா, கொள்ளாத மோதிரம் எங்களுக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த காலை பிரிச்சு பத்து நாள் ஆச்சு. நீ கட்டின வட்டி இன்னும் அவகாம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, காசு கொடுக்காம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. நம்ம விடாது பாட்டி. இது நம்ம வீடுதான். என்ன இதெல்லாம் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நின்னு குடிப்பேன், உட்காந்து குடிப்பேன். செடி அதுக்கெனமோ பெருசா சொன்ன, இனிமே இந்த கன்றாவியெல்லாம் தொடவே மாட்டேன்னு. அப்ப சொன்ன, சொன்னதெல்லாம் செய்யணும்னு சட்டமா? நீ கூட தான் சொன்ன, அவரோட உண்மையா காதலிக்கிறேன், அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாதுன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன், இந்த கேள்வி சொன்னதை கூட கேட்காம என் தங்கச்சி படிச்சவ, விவரமா தான் எதையும் செய்வான்னு உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது காதல் இல்ல, வயசு கோளாறுன்னு. கொஞ்சம் போதுமா? நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும், இப்ப நான் சொல்றத நீ கேளு. சீதா, காதலுங்கிறது ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் ரத்த நரம்புகளால போடுற முடிச்சுமா? அந்த முடிச்ச ஆயுசு பூரா அவுக்க முடியாது. அது அவர்னோம்னா நாம தான் ஐச முடிச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? புரிய வைக்கிற நிலைமையில உன் புருஷனும் இல்ல, புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்ல. ஊர்கார பசங்க உன் பின்னாடி பேசுறத கேட்கும் போது எனக்கு தாங்க முடியலம்மா. அதனாலதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். உன் மனசு கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிருமா? கோவமா எனக்கே தெரியாம உங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் ஏதோ தப்பு செஞ்சிருந்தேன, என்ன மன்னிச்சிருங்க. மீரா, நான் உண்மையிலே குடிச்சிட்டேன் நினைச்சியா? என் தங்கச்சியோட மனசு மாறணும், ஆனா அதே நேரத்துல அவளுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. என்ன செய்யலாம்னு பார்த்தேன், குடிச்ச மாதிரி நடிச்சேன். நான் உண்மையிலே குடிக்கும் போது இவ்வளவு மீதி வச்சனா? நீங்க உண்மையிலே குடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ, நாங்க சொல்றத செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அட, நம்பிக்கை இல்லையா? இந்தா குடிச்சு பாரு, உண்மை தெரியும். ஏமா குழந்தை அழுகுது, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது. குழந்தை எப்படி கூட வாமா? அம்மா, இல்ல இல்ல இல்ல, அழாதரா ரஜதி, அழாத அழாத. அம்மா அம்மா அம்மா. ஆமா, கழுத்து மேட்ல யார் படுத்துக்கிறது? உங்க அண்ணன் தான். அண்ணனா? அவரே இங்க ஊருக்காக தானே ஒன்னா சேர்ந்திருக்காங்க, மனசொத்த வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீரா, மீரா கதவு தர.
ஏய் மீரா, கதவு தெரியே. மீரா, ஏய் கதவு தெரியே. என்னடி இந்த நேரத்துல? அண்ணா நீ எழுப்பு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சத்தமிடாத, தலைவலின்னு சொன்னாரு. நான் தைலம் தேய்ச்சி விட்டேன், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும்? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்காதவங்களை எழுப்பவே முடியாது. என்னடி இதெல்லாம்? இந்த வீட்டுல உன் அழுக சத்தம் எங்க காதல விழறப்போ, எங்க சிரிப்பு சத்தம் உன் காதல விழக்கூடாது இல்லையா? அதனால தாண்டி அண்ணே ஒரு டீ கொடுங்க. அக்கா, மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு, இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்கார்ல. உங்க மாமாவா? மாமா. என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போச்சுனாங்க. எந்த அக்கா? அதோ அந்த அக்கா. சரி நீ போ. இந்தாங்க. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பத்து போட. ஒன்னா இருக்கு கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். கக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 தம்பி, அவ்வா என்ன? உன் முண்டாட்டியும் உன்னை விட்டு போயிட்டா, என் முண்டாட்டியும் என்ன விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? வைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவன. இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கேன்னு சொன்னீங்க, வெட்டி பணம் போட்டுருவேன். ஜாக்கிரத, துள்ளி. சம்பாதிச்சுதான் பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அது உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். ஆ
கொள்ளவில்லை. என்ன பாக்குறேன், யார் பெத்த பொண்ணோ என்ன கஷ்டமோ தெரியல, டெய்லி வந்து இப்படி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நேக்கே மனசு கஷ்டமா இருக்கிறது. நான் பொறுத்து கொஞ்ச நாளே பெத்தவங்களை எழுந்துட்டு இங்க வந்ததோ பெத்த பாசம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா உங்க புருஷன் ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஒரு தடவை தான் பேரையே மறந்துட்டாரு. அவ்வளவு ஏன், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஜிடி நாயுடு கூட ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எதிர் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாரு. அதுக்காக அவரை நாம முட்டாள்னு முடிவு பண்ணியிருந்தா நாம ஒரு மேதையை அநியாயமா இழந்திருப்போம். ஒவ்வொரு ஜீனியஸ் கிட்டையும் உள்ள சாதாரண பலகீனம்தான் உங்க புருஷங்கிட்டையும் இருந்திருக்கு. என்னைக்கு அவங்க மோட்டிவ்ல சக்சஸ் ஆகுறாங்களோ அன்னைக்கு அவங்க சராசரி மனுஷன் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவசரப்பட்டு டைவர்ஸ் கேட்டது உங்களோட முட்டாள்தனம் தான். எனக்கு இது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. மனோ தத்துவப்படி தான் பொண்டாட்டியே தன்னை முட்டாள்னு சொல்லிட்டாளுங்கிற இந்த அவமானமும் கோபமும் கூட நிச்சயமா அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணே இந்த போன் வந்திருக்காமே. ஆமாண்டா, யாரோ உஷாவா போன் பண்ணிருக்கு. வர வர உனக்கு பொண்ணுங்க கூட போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல யோகம் தான் ஜமாய். உஷா? எந்த உஷாவோ? ஹலோ, யாரு? நான் உஷா பேசுறேன். உஷாவா? உஷா எந்த உஷாமா? கரெக்டா சொல்லு. கலைக்கதிர் உஷா. 6 மாசத்துக்கு முன்னால கலைக்கதிர் பத்திரிகை சார்பா உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தோமே, அந்த உஷா. இந்த கலையை கதிர தெரியாதே. சரி, என்ன பண்ணப்பா? உங்க ஆர்டிகிளை பாராட்டி நிறைய பேர் எழுதிருக்காங்க. உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக எங்க பத்திரிகை முடிவு பண்ணிருக்கு. நீங்க அவசியம் எங்க ஆபீஸ்க்கு வரணும். எரிவாயுவை எப்படி சிக்கனப்படுத்தலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் மனச சந்தோஷமா இருக்கிறதுக்காக சில சாதாரண விஷயங்கள். ஆனா நீங்க கண்டுபிடிக்க போறது இந்த சந்தோஷங்களே சாதாரணம் ஆயிடக்கூடாதுன்றிருக்காங்க. உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் வெறும் காயத்தோட நின்றுடாம அதை நடைமுறைக்கு ஆக்கப்பூர்வமா கொண்டு வர்றதுக்கு என்ன உதவி தேவையோ இந்த சயின்ஸ் கிளப் செய்து தர தயாரா இருக்கு. தம்பி, தம்பி, என்னையா அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிறாதீங்க. மறப்போம், மன்னிப்போம், அதுதான் நம்ம பாலிசு. சரி, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுங்களே. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டிட்டு கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன், அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வர வர. எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி, காராஜ்ல எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவ்வளவு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா, வாங்க பாய. என்ன பண்றீங்க? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும், ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும், இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும், துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு இப்பதான்டா புரியுது. என்னது? ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. ஏன் சேர்மானம் வேண்டாம்? இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா. இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட ரெண்டு நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானா, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு, போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு, அதை தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல கரையா இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன 3வது பொண்டாட்டி இருக்காளே. ரோசி, ரோசி. ஊரா பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க. பாருங்கப்பா, அவளுக்கு என்னாச்சு? அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல, அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல கரையா இல்லையா? ஆமா ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு, அவ தலையில விழுந்துச்சு. இப்ப நான் ரெண்டு நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கலட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறேன்? அடிச்சுங்க, அடிச்சுங்க. ஏன் செருப்ப கலட்டி
இவன் உன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன். அங்க பாரு, அறுத்துக்கிட்டு ஓடுற எருமகடா மாதிரி. இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அலங்காரம் பண்ணுமா? என்ன, ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்ப அங்க பாரு, எப்ப ரிப்பேர் பண்ணி எப்ப தண்ணி பிடிச்சு என்ன சொல்லுமா? ஒண்ணும் இவனும் உனக்கு ஃப்ரெண்டா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்ன பொம்பளை உட்காந்துருக்கீங்க, பண்ணி பிடிக்க வந்துட்டீங்களா? ஆமாப்பா, மாப்பிள்ள பொண்ணை கட்டி கொடுத்ததுல இருந்து எல்லா விவகாரத்துக்கும் நான் தான் வர வேண்டியது இருக்கு. குழாயில தண்ணி பிடிக்கலாம்னா கரண்ட் கட்டு, இங்க வந்து தண்ணி பிடிக்கலாம்னா மோட்டர் ரிப்பேர். ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கோம், அதுதான் தண்ணி வரணும், அவ்வளவுதானே. கவலைய விடுங்க கண்ணா, அந்த மெஷினை ரிப்பேர் பாரு, முடியலன்னா என்ன கூப்பிடு, பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல மெக்கானிக்கா கூட்டிட்டு வரேன். அதால பாத்தேன். என்ன என்ன பொருணி, சௌக்கியமா இருக்கிய? அஞ்சு பெத்தும் கட்டுக்குலையாம இருக்கிற வயசு தகுந்த பேச்சு வேணா? அப்பா, இது அந்த காலத்து எஞ்சின் மாதிரி தெரியுது, இதுல கை வச்சு இடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தலையில் கட்டிடுவானுங்க. இது தேவையா? வேணவே வேணாம். இப்பெல்லாம் நீ எதுல கை வச்சாலும் விவகாரம் ஆயிடுது. இவங்கெல்லாம் பெரிய ஜீனியஸ், பெரிய மேதை. இவங்களால எல்லாம் இந்த சின்ன மோட்டர் ரிப்பேர் பண்ண தெரியுமோ தெரியாதோ இல்ல சொல்லி மாமா? கிண்டல பாத்திய, இப்ப இந்த மெஷினை நீ ரிப்பேர் பண்ற, ஆகிற செலவை ஏத்துக்கற. இப்ப ஸ்டார்ட் பண்ணிய. மாப்ள, உங்க வேலையே அபாரம், தண்ணி வந்துருச்சு. சுருளே, இன்னைக்காவது கூலி. தாவரங்களை மட்டுமில்லாமல் மனிதர்களையும் பாதிக்கின்றன. இதை தடுக்க புதிய பார்முலாவை கண்டுபிடித்துள்ளார் இளம் விஞ்ஞானி எஸ் கே ரகுராமன். இவருக்கு தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். எனக்கு வர்ற ஆத்திரத்துல என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன், கம்முனு டிவி பார்க்க போறேன், அதை செய்யுங்க. சாதனை நிகழ்த்தியுள்ள நமது விஞ்ஞானி ரகுராமன் அவர்களை பாராட்டுவதற்காக நமது அறிவியல் கழகம் ஒரு அருமையான கலை நிகழ்ச்சியினை உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளது. அண்ணா கசமபுருகா ஹுகும் தேர் நிடுசிதே
கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. மருந்து செய்யும் விஞ்ஞானிதான், வெற்றி கொடிய நாட்டி நல்ல வழிய காட்டி சுத்தி வரணும் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவும் பொய்யே. நல்ல மனது வெல்லும் நல்ல வழிய நல்லவன் உனை கொண்டாடலாம் காண்பதும் காதால் கேட்பதும் அவ்வளவு பொய்யே. I am really happy, sir. இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நடவன் தெரியல. நான் உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல சார், கலைக்கதிர் உஷாவுக்கு தான். கலைக்கதிர் உஷாவா? எஸ் அவங்க தான். உங்களை சயின்ஸ் கிளப்ல இடம் வாங்கி கொடுத்தது, ரிசர்ச் பண்றதுக்கு பணம் கட்டினது, நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக ஃபாரின் போனீங்களா, அந்த டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அந்த கலைக்கதிர் உஷா தான் சார். சார், இந்த கலைக்கதிர் உஷா யார் சார்? அவங்க எனக்கு இதெல்லாம் பண்றாங்க? நான் அவளை பார்க்க முடியுமா சார்? பிளீஸ். ஓஎஸ் பார்க்கலாமே. வெரி சிம்பிள். ஹலோ. ஹலோ, நான் தான் சயின்டிஸ்ட் சாமன் பேசுறேன். ஆமா, நீங்க பேசுறது? குட் மார்னிங் சார், நான் தான் கலைக்கதிர் உஷா பேசுறேன். ஹலோ ஹலோ, ஹவ் ஆர் யூ? கங்க்ராச்சுலேஷன், பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் உங்களால தான். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் போன்ல பேசிருப்பீங்க? எப்போ உங்க முகத்தை கட்ட போறீங்க? இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களால பனங்கள் பார்க்க வர முடியுமா? நான் வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், தலையில ரெட் ரோஸ் வச்சிருப்பேன். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க, அப்படியே உங்க வயசு சொல்லிட்டீங்கன்னா கண்டுபிடி வசதியா இருக்கும். வயசா? 62. என்னங்க இது? அத திருப்பி போட்டா என்ன வரும்? அதா. ஓ, 326 ஆ? நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓகே, வந்துடுறேன். மறக்காம நீங்க வந்துருவீங்களா? நீங்க மறக்காம வாங்க சார். தேங்க்யூ, பாய். ஓகே, வந்துடுறேன், பாய். மணி 6:10 ஆச்சு. வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், அப்படி ஒருத்தரையும் காணுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட், ஆனா தலையில சிவப்பு ரோசாவா காணுமே. ஒருவேளை கீழே வந்திருக்குமோ? வயசு 26 சொன்னாங்க. இது 26 இல்ல 62 இல்லையே, நடுத்தரமால இருக்கு. எதுக்கு சந்தேகம், கேட்டு பாத்துருவோம். மேடம், தலையில சிகப்பு ரோசா போச்சிருந்து கீழே வந்துருச்சா? ஸ்டூபிட். கரெக்ட், தலையில சிவப்பு ரோசா, வெள்ள புடவை, ஐயோ ஜாக்கெட் மாறி போச்சே. என்னடா இது, ஒன்னு இருந்தா ஒண்ணு மாறுதே, எதுக்கும் கேட்டுருவோம். உள்ளே புள்ளிமான், வெளியே வெள்ளைமான். பாத்தி முறைக்குது, உதைக்குமோ? வீட்டு விட்டு வரும்போது எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி தான் வந்தீங்க, ஆனா இந்த ஜாக்கெட் மாத்திரம். ஏங்க இந்த வெள்ளை ஜாக்கெட், லாண்ட்ரி போட்டீங்களா இல்ல மறந்து போட்டு விட்டீங்களா? நல்ல வேலை, இன்னும் யாருக்கிட்டே உதவாங்காம இருக்குமே. ஐயோ, நம்ம நிலைமையை பாத்தியா, திருவிழா நாகேஷ் மாதிரி ஆயிட்டுமே. சீதா, வெள்ள புடவை, வெள்ள ஜாக்கெட், தலையில சிவப்பு ரோசாப்பு, ஒருவேளை இவதான் போன் பண்ணிருப்பாளோ. சீச்சி, இவளுக்கு அது இந்த அளவுக்கு அறிவு, நம்மள போய் முட்டாளன்னு சொல்லவில்ல. பாக்கறது பாரு, கல்லூரி மங்க மாதிரி வந்து ஏண்டி எப்படி இருக்கன்னு கேட்டா குறைஞ்சா போயிடும். ஏய், என்னடா பாப்பா தனியா வந்திருக்கு? பரச்சனவங்க வரல போல இருக்கு. அதான் நாம வந்திருக்கோம் இல்ல. எனக்கு எனக்கு வந்து அவங்களை பாருங்க, வாங்க வாங்கண்ணா. ஐயடு, யார் நீ? நானா? ஐயா, நான் தான் முட்டாளாச்சம்மா. முட்டாளால யாருக்கு உதவி செய்ய முடியும்? கையெடு கையெடு கையெடு. என்னம்மா கண்ணு, நாங்க 5 பேர் தராத ஆதரவையா அந்த கண்ணாடிக்காரன் தரப்போறான்? அவன் 1000 ரூபாய் தந்தா நாங்க 5000 ரூபாய் தரோம். என்னன்ற வாங்க வாங்க, சீக்கிரமா போயிடலாம். எங்க போலாம்? நம்ம வீட்டுக்குதா? இத பார், திரும்ப திரும்ப நான் தொந்தரவு பண்ணாத,
என்னைக்கு இந்த வேலை சொல்லிட்டு உதறிட்டு போனியோ, அப்புறம் என்ன நம்ம வீடு வெங்காயம் வேலை பூண்டு? அப்புறம் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்களா? கையேடு, நீ சிரிச்சு பேசுறதால நடந்த மனதை நினைக்காத. நான் உன்னை பொண்ணு நினைச்சு காப்பாத்தல, உன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் சரி இதான் செஞ்சிருப்பேன். ஐயோ, மறுபடியும் அந்த ரவுடிங்க வந்து என்ன கலாட்டம் பண்ணாங்கன்னா நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? கொஞ்சம் ஆட்டோ புடிங்க, அட்ரஸ் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல விட்டுருங்க, மீதி அவங்ககிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சார். இதெல்லாம் நான் தண்ணி அடிக்கும் போது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் அசத்துறீங்க, போற பக்கம் பார்த்து ஆரம்பிச்சிடும் போல இருக்க. ஏண்டாப்பா அந்த கூப்பிடு கொலையில நாத்து நட சொன்னே, என்னடா ஆச்சு? அட நீ வேற நினைச்ச போல நட முடியுமா? நாத்தும் பொண்ணும் ஒரே மாதிரி. நாத்து மட்டும் நல்லா இருந்தா போதாது, நடுற வயலும் நல்லா இருக்கணும். எதை எப்ப செய்யணுமோ அப்பதான் செய்யணும். என்னடி காலையில புருஷன் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப வீராப்ப பேசிட்டு போனேன், இப்ப மூஞ்சி தொங்க போட்டுட்டு வர? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே, என் கையாலேயே பால் பாயசம் வச்சு கொடுத்த. முதல்ல அவர் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு, அப்ப ஒரு அதட்டல் போடாங்க பாரு, உடனே குடிச்சிட்டாரு. சாம்பார் ஊத்துரி. ஏமா உங்க மாமனார் கூட ஒண்ணும் கேக்கல? அது மாமா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாச்சே. நீ எனக்கு மருமக மட்டும் இல்ல மகளும் தான் சொன்னாரு. நீ மாத்திரம் கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கினீன்னா ஏ படவா ராஸ்கல், நாளைக்கு நீ வீட்டுக்கு வரப்ப உன் பொண்டாட்டியோட தான் வரணும்னு சொல்லிடுறேன்டாரு. ஏண்டிமா சீதா, உங்க அத்தை தீ நல்ல சுலுத்துக்குவா, அவ கூட ஒண்ணும் சொல்லல. அவங்க மட்டும் என்னவா, நான் கோர்ட்ல சொன்னது நூத்துக்கு நூறு சரின்னு சொன்னாங்க. என் நிலைமையில எந்த ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி இந்த முடிவுக்கு தான் வந்திருப்பான்னு சொன்னாங்க. ஆனா அத கூட நீ எப்ப தப்புன்னு உணர்ந்து வந்துட்டியோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்ட்டாங்க. சரி வா சாப்பிடலாம். வேணாம், நான் அத்தை வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட சொல்றேல. அவளுக்கு பசிச்சா அவ சாப்பிட மாட்டாளா? நீ போமா. இது பாருமா, நீ கொஞ்சம் பொறுமையாரு, சில விஷயங்களை விட்டுத்தான் பிடிக்கணும். அப்பா அது நான் கண்டுபிடிச்சது, நீங்க போஸ் கொடுக்காதீங்க, தள்ளுங்க. அப்ப அபூர்வ விஞ்ஞானியோட அப்பான்னு என்ன பெருசா போட்டோ எடுத்து போடுங்க, ஏன்னா நான் தான் மெயின். போடுவீங்களா? போடுவாங்க போடுவாங்க, அலையாத. சரி தண்ணி ஊத்து, நீங்க வாங்க. விஞ்ஞானன்றது அறிவுபூர்வமான கண்டுபிடிப்பா இருந்தாலும் சில சமயத்துல காதல பூ சுத்துற மாதிரி இல்ல சார். இது காதல பூ சுத்துற விஷயம், பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கலிலியோ கலகரிச்சு நீங்க எல்லாம். விஞ்ஞானி யார் சார்? மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிக்கானே அவன் தான் விஞ்ஞானி. இங்க இருந்துகிட்டே 6000 மைலுக்கு அப்பல லண்டன்ல டெலிபோன்ல பேசுறீங்களே சந்தனம் கூட, அது ஆச்சரியமா இல்ல? அது விஞ்ஞானம். பூமியில இருந்து சந்தனுக்கு ராக்கெட் விடுறீங்க, அப்புறம் அங்க நடக்குதுன்னு இங்க இருந்து டிவியில பாக்குறீங்க, அது ஆச்சரியமா இல்ல? அது விஞ்ஞானம். எதுக்கு சும்மா அவ்வளவு பேசிக்கிட்டு? இதோ நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இங்க இருக்கு, போட்டோ எடுத்துங்க. முடிஞ்சா பத்திரத்துல போடுங்க, அங்க போய் பேசிக்கிறேன், விடுங்க. அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? அப்புறம் என்ன அப்புறம், வெங்காயம் இதான் விஞ்ஞானம். டைம் முடித்தலையா? இவர் கூட்டு போங்க, போய் அங்க போய் பேச போங்க. சே, வர வர நாட்டுல ஒருத்தருக்கு அறிவு இல்லாம போச்சு, என்ன கேள்வி கேட்கணும் வேஸ்தெல்லாம் கேட்கலானுங்க. எப்பா நீ என்ன கேட்க போற? நான் ஒண்ணு கேட்கல, சீதாவோட அண்ணன் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. அவர் ஏதாவது கோபமா பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காம பொறுமையா என்னன்னு கேளு. எங்க இருக்காரு? மாடியில இருக்காரு. சரி நீ வா. நான் என்னத்துக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? நீ போய் பாரு, வா வாடா. என் தங்கச்சி உன தப்புதான், அதை பெருசா எடுத்துக்காதீங்க, ஒன்னா சேர்ந்து வாழ சொல்ல போறீங்க அதானே? இல்ல மாப்பிள, அதுதான் இல்ல. நீங்க சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு வாழ்றதும் உங்க இஷ்டம். ஏதோ என் மனசுல பட்டத சொல்லலான்னு வந்தேன். அங்க அப்படி உட்காராதீங்க, வேட்டி அழுக்க எடுப்போது. கட்டின வேட்டி கரையானதுக்கு அப்புறம் அழுக்குப்பட்டுடுமேனு கவலைப்பட்டா எப்படி மாப்பிள? அது என்னமோ தெரியல, என் தங்கச்சி கண்ணில் தூசி விழுந்தா என் கண்ணில் தண்ணி வருது. மெத்தவங்க இருந்தாலும் கழுதை அவங்க பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம், அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அது சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு,
சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரீங்க? அத சொல்லுங்க. புருஷன் முன்னாடி தகராறுங்கிறது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே காரி துப்புற மாதிரி, புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழ்றது வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள காரி துப்புற மாதிரி, அது அவ்வளவு நல்லதில்ல. எப்ப தான் செஞ்சது தப்புன்னு ஒரு பொண்ணு உணர்ந்துட்டாலோ அவளை அதுக்கு மேல அழ வைக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்ல. இன்னும் என் மாப்பிள்ள மேல நம்பிக்கை இருக்கு, மரியாதை இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல இருந்து வரும்போது சீதா என் தங்கச்சா மட்டும் வரக்கூடாது, உங்க சம்சாரமா சந்தோஷமா வரணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். சீதா சீதா சீதா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதானே? இனி பிரிஞ்சிருக்க போறீங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ போறீங்களா? அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா, உங்க முடிவு என்ன? என்னால சேர்ந்து வாழ முடியாது. I am a fool. Yes. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவனோடு ஒரு பெண் சேர்ந்து வாழ்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ, அதை போல் ஒரு முட்டாளோடு சேர்ந்து வாழ்வதும் சாத்தியப்படாத ஒன்று என்று இந்த கோர்ட் ஒத்துக்கொண்ட காரணத்தால் என்னை போன்ற முட்டாளும் இந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்பது முடியாத ஒன்று. சோ ஐ நீ டைவர்ஸ் ஒரு இந்து திருமண சட்டம் 13(1)(a) பிரிவின் படி இந்த வழக்கில் ஜூடிஷியல் செப்பரேஷன் வழங்கிய பின்னும் கணவன் ரகுராமன் விவாகரத்து கோருவதால் இந்த கோர்ட்டு இவர்களுக்கு விவாகரத்து வழங்குகிறது. என்னை விட்டு போயிடாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. இத பாரு, நீ எவ்வளவு அழுதாலும் சரி கெஞ்சாலும் சரி கோர்ட்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதான் என் முடிவு. தெரியும் புதுசா புள்ளையர் கோயில கல்யாணம்.
என்னம்மா கோலம் போட சொன்னா தாய கட்ட மாதிரி என்னமோ வரைஞ்சிருக்க. மணியா அதுல பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து அனுப்ப வேண்டாம். பசங்களுக்கு டீச்சர் அம்மாவ பிடிக்கலையா? பெரிய இம்சையா? வாய முடிக்கிட்டு கம்முனு இருங்க. நீயாவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து கூட்டு போக கூடாது, பொறுப்பே இல்ல. திட்டம் எல்லாம் வச்சுக்காத, கிடைக்கலையே எங்க போனா